நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாமகவினுடைய வருகை மேலும் வலு சேர்த்திருக்கிறது. தமிழகத்திற்கு பிரதமருடைய தொடர் வருகை எங்களுடைய வெற்றியை உறுதி செய்கிறது. மத்திய அரசினுடைய பிரதமர் தலைமையிலான சாதனைகளே தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றிக்கு உரமாக அமையும். திமுக என்ன சொல்றாங்கன்னா, இரண்டாவது இடத்துக்கு தான் பாஜகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிறாங்க, திமுகவுக்கு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க வெற்றி வாய்ப்பு? திமுகவினுடைய தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதனை அவர்களால் எந்த விதத்திலும் கையாள முடியவில்லை என்று மக்கள் இந்த அரசை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொலை, கொள்ளை, திருட்டு, போதைப் பொருள் சம்பந்தமாக அதிகமான பத்திரிகை, தொலைக்காட்சி செய்தி, இவைகளுக்கெல்லாம் ஆட்சியாளருடைய பதில் மக்களிடம் எடுபடவில்லை. தங்களுடைய வாக்கின் மூலம் அவர்கள் தக்க பரிசை இந்த அரசுக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள். வேட்பாளர் பட்டியல், வேட்பாளர் தொகுதி இன்னும் அண்ணா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு காலக்கெடு இருக்கு. காலக்கெடு தாண்டி போக முடியாது. அந்த காலக்கெடுவுக்குள் கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு கூட்டணி கட்சியினுடைய எண்ணிக்கை, தொகுதிகள் எல்லாம் நாளை மறுதினம் இறுதி செய்யப்படும். தமாகாவுக்கும் மற்ற கட்சிகள் போல கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு இன்னும் இரண்டு நாட்களிலே தொகுதிகள் எண்ணிக்கை முடிவெடுக்கப்படும். எங்க போட்டியிடுறோம், யார் போட்டியிடுறாங்கிறதெல்லாம் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும், அதுவே இறுதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.